சட்டக்குரல் நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதில் நமக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிறதுக்கு பேர் உங்களுக்கு தெரியும். அந்த பேரை சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாரதிய சாட்சிய அதினியம் 2023 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் பிஎஸ்ஏ, முந்தைய ஐஇஏ, இப்போ பிஎஸ்ஏ, அதில் இருந்தால் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபேக்ட் ஜுடிஷியலி நோட்டிஸபிள் நீட் நாட் பி ப்ரூவ். இது செக்ஷன் 51 சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, ஜுடிஷியலி நோட்டிஸபிள் சில விஷயங்கள் வந்து கிரிமினல் சிவில் ரெண்டுலேயுமே நீங்கள் ஜட்ஜிக்கிட்ட போய் நிற்கும்போது உங்களாவே ஜட்ஜி நோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சைக்காலஜி அவங்க படிச்சுட்டு வந்தாங்களா அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறாங்களா தெரியாது. ஏன்னா அவங்க வந்து சட்டத்தை படிச்சுட்டு வந்திருக்காங்க, தரவாக்கிட்டு வந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சைக்காலஜி ஆட்டோமேட்டிக்காக தெரியும்னு சொல்லி அங்கீகாரம் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கொடுத்து தான் அவங்கள ஜட்ஜாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அவங்கள நோட்டீஸ் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணும்போது அதனால தான் கிரிமினல் சட்டத்தில் மென்ஸ்ரீயான ஒரு சமாச்சாரத்தை வச்சுருக்காங்க. மென்ஸ்ரீயா அப்படின்னு சொல்லி சொல்கிறது இன்டென்ஷன், அதாவது நீங்கள் செய்ய வேண்டும், குற்றம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருக்கீங்களா, ஏதோ தற்செயலாக செய்துட்டீங்களா, ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் பண்ணிட்டீங்களா, ஏதோ அவுட்பர்ஸ்ட் திடீர்னு பண்ணிட்டீங்களா அப்படிங்களா பார்ப்பாங்க. அது மென்ஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டென்ஷனோடு பண்ணினதா இல்லையா அப்படின்னு. இதை வந்து உங்களுடைய பல தரப்பட்ட நியாயங்கள், பல தரப்பட்ட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய எவிடென்சஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வர்றது மென்ஸ்ட்ரியா, உங்களுக்கு உள்ள என்ன இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னு. இதே மாதிரி ஜட்ஜ் வந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜை கூட நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வகையானது பாடி லாங்குவேஜ். நீங்கள் வரும்போது தலையை சொரிஞ்சிட்டிருக்கிறீங்களா, அங்கங்கே பார்க்குறீங்களா, இங்கே பார்க்குறீங்களா, அப்படி ஒரு மாதிரி திருட மாதிரி முழிக்கிறீங்களா. சாதாரண மக்களே நம்ம பார்த்து இவன் பார்வையே சரியில்லையப்பா, திருட மாதிரி முழிக்கிறான், அவங்க சைக்காலஜி படிச்சிருக்காங்க, லா படிச்சிருக்காங்களா, ஒன்றுமே இல்லை. ஆனால் சொல்ல முடியுது அப்படின்னா லா படிச்சுட்டு ஒரு பெரிய ஜட்ஜாக மாறியிருக்காங்க. அவங்க வந்து ஜட்ஜாக மாறினாங்களா, அவங்க வந்து வேலையே அது. நீங்கள் ஜட்ஜுடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் உட்காந்து பாருங்களேன், ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் வர்றாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இடையில கொஞ்சம் நேரம் எழுந்து போயிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னத்தை உட்காந்து என்ன கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க அங்கங்கே பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த இதை நான் நீங்கள் ஒரு ஆளுகிட்ட கேட்குற லிசன் பண்ணுறது கூட இவ்வளோ கஷ்டமானது. அவங்க தொடர்ச்சியாக லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லிசன் பதில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலை அது, நம்ம ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் வெரி ஹார்ட், ரொம்ப கஷ்டமான வேலை அது. ஜட்ஜ்மெண்ட் வேறு கொடுக்கணும், அவங்க நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நோட்டீஸ் மட்டும் இல்லை, ஜுடிஷியலி நோட்டீஸபிள்னு சொல்கிறது இன்னும் சில விஷயங்களும் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட்டுடைய சீல் இருக்குது அப்படின்னா அது ஜுடிஷியலி நோட்டீஸபிள். இதை பண்ணியாச்சுன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. அது இருந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இப்போது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புறீங்க, போஸ்ட் அனுப்புறீங்க, அதில் ஒரு ரிசிப்ட் தராங்க, இதை போய் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி தான் செக்ஷன் 51 சொல்லுது, சரியா? ஆனால் இதையே சில பேர் வந்து முட்டாள்தனமாக ரெஃப்யூட் பண்ணுறது, இது இல்லைன்னு சொல்கிறது, இல்லை இந்த மாதிரி இதை இவங்களே செய்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிரிமினல் அஃபென்ஸ் மாதிரி செய்ய முடியாது. அது ஜட்ஜி இல்லைன்னு ஏற்றுக்கிட்டாருன்னா அதை நீங்கள் ஒன்றும் டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது, அப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. ஜட்ஜு ஒரு சரி, மோஸ்ட்லி வித் கண்டிஷன், இது வந்து 99% கிடையாது, 1% ஒருவேளை இவங்களே அதே மாதிரி செய்யக்கூடிய ஆளோ அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டு ஆமாம் நீங்கள் கொடுத்ததாரான்னு கேட்பாங்க அவங்க. இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். அவங்க தப்பி தவறி ஆமாம் நாங்கள் கொடுத்தது இது மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னா அது வந்து அஃபென்ஸாக மாறிடும். அப்போது ரொம்ப கவனமாக இருக்கும். ஜுடிஷியலி நோட்டீஸபிள் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் எதெல்லாம் ஜுடிஷியலி நோட்டீஸபிள் விஷயங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். இது சின்ன விஷயமா, நான் லே பர்சன்ஸுக்கு பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு தேவை, ஒருவேளை அட்வொகேட்ஸ் அவங்க எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், சில பேருக்கு நல்லாவே தெரியும், சில பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் நம்ம அவங்களுக்கு மெயினாக போய் ரீச் ஆகிறதுக்காக இந்த சட்டக்குரல் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா மக்களுக்கும் சேரணுங்கிறதுனால தான்.
அதனால தான் சாதாரணமாக பேசுகிறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.